வியாச பூஜை அது அர்த்தம் என்னதுன்னா குருதேவரோட ஆசீர்வாதம், அவர் திருப்பாதிலேருந்து குரு பாதம் பத்மா அவர் திருப்பாதிலேருந்து ஆசீர்வாதம் வாங்குறது தான் வியாச பூஜையோட அர்த்தம். அதுதான் வந்து உண்மையான வியாச பூஜையோட மீனிங் அர்த்தமும் அதுதான். யார் வந்து குருவோட பாதத்தில் ஆசீர்வாதம் எடுக்கிறது தான் அதுக்கு பேர் தான் வியாச பூஜை. எதுக்காக நம்ம வந்து வியாச பூஜை எடுக்கிறது, ஏன் எதுக்காக வந்து நம்ம குருவோட என்ன சொல்லுவாங்க ஆசீர்வாதம் எடுக்கணும் சொல்லுங்க. குருவோட ஆசீர்வாதம் ஏன் எடுக்கணும்னா, குரு வந்து ஆசிரய விக்கிரகம், ஏற்கனவே நம்ம நிறைய காசு கொடுக்கோம் ஆசிரய விசிறைனு, குரு வந்து ஆசிரய விக்கிரகம். நம்ம வந்து ஆசிரய விக்கிரகோட குருவோட கருணை ஆசீர்வாதம் எடுக்கலைன்னா நம்மளுக்கு விசய விக்கிரகோட கருணை கிடைக்காது, விசய விக்கிரகோட கருணை கிடைக்காது. நம்மளோட குறிக்கோள், நம்மளோட எய்ம், நம்மளுடைய நம்மளோட லட்சியம் என்னதுன்னா விசய விக்கிரகம் போய் அடையிறது. ஏன் பருவோ விசய விக்கிரகம் அடையிறது. விசய விக்கிரகம்னா யாரு? ஆசிரிய விக்கிரகம் யாரு பருவோ? குருதேவ். விசய விக்கிரகம் பருவோ? ராதா கிருஷ்ணன். ஆ கிருஷ்ண பகவான் கிருஷ்ண விசய விக்கிரகம். ஆசிரிய விக்கிரகம் சேவை கொடுக்குறவங்க, விசய விக்கிரகம் சேவை எடுத்துக்கிறவங்க. நம்ம வந்து ஆசிரிய விக்கிரகம், ஆசிரிய விக்கிரகம்னா குருதேவரோட என்ன சொல்லுவாங்க செல்த்தர் என்ன சொல்லுவாங்க ஆசீர்வாதம் இருந்தால் தான், அதுக்காக அந்த ஆசீர்வாதம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து குரு பூஜை இல்லைன்னா வியாச பூஜை செய்கிறோம். குருவோட கருணை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், குரு பூஜை இல்லைன்னா வியாச பூஜை செய்கிறோம். நம்ம வந்து குருக்கு வந்து எண்ணற்ற நிறையான சொல்லுவாங்க மரியாதை, தண்டோ பிரணாம், நம்ம வணக்கங்கள், நம்மளுடைய நிறைய நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க நம்மள நிறையா என்ன சொல்லுவாங்க வணக்கங்களை குருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த வணக்கங்களையும் அந்த மரியாதையும் வந்து குரு என்ன பண்ணுறான்னா அது அப்படியே வந்து எடுத்துக்கிட்டு பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அது வந்து ஆஃபர் பண்ணுறாரு கொடுக்குறாரு. நம்ம கொடுக்குற மரியாதை வணக்கம் இதெல்லாம் வந்து குரு எடுத்துக்கிட்டு குரு வந்து அதை வந்து பகவானுக்கு கொடுக்குறாரு. அந்த மாரி கொடுக்கறது தான் வந்து ஒரு குருவோட வேலை. புரியுதா பிரபு? நம்ம வந்து குருவுக்கு எடுக்கிறது அந்த சொல்லுவாங்க குருவோட குருவுக்கு நம்ம கொடுக்குற அந்த வணக்கங்களும் அந்த என்ன சொல்லுவாங்க மரியாதையும் வந்து குரு வந்து அதுக்கு பகவானுக்கு கொடுக்கறது தான் வந்து குருவோட வேலை. குரு வந்து அந்த நம்ம கொடுக்குற வணக்கம் மரியாதை இதெல்லாம் வந்து தனக்கு வந்து சேர்த்து வச்சுக்க மாட்டார், தனக்குள்ள மட்டும் வச்சுக்க மாட்டார். புரியுதா? குரு நம்ம கொடுக்குற வணக்கங்களை எல்லாத்தையும் தனக்குள் வச்சுக்க மாட்டார். குருவும் இப்போ நம்ம எப்படி குருவுக்கு சேவகரோ, குருவும் வந்து பகவானுக்கு சேவகர். அப்போ வந்து அவர் வந்து தனக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டார். ஒரு வகையில் நம்ம பார்த்தோம்னா சிஷியராக இருக்கிற குருவுக்கு சிஷியர் இருக்கிற சிஷியர்கள் ஒரு வகையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குருவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க சில விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. சிஷியர் சில விஷயத்தை குரு கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே, ஸ்லோ குரு சிஷியர் கூட குருவுக்கு சில விஷயம் கற்றுக் கொடுக்குறாங்க. சில சமயத்தில் சில மக்கள் சில பக்தர்கள் வெவ்வேறு வகையில் வந்து என்ன சொல்லுவாங்க குருவுக்கு வந்து தன் வணக்கத்தையும் தன்னுடைய மரியாதையும் வந்து ஒரு வகையில் வந்து அர்ப்பணம் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது குரு அந்த டைமில் பார்க்கும்போது அந்த வணக்க மரியாதையும் பார்க்கும்போது அவரும் கற்றுக்கிறாரு. அந்த டைமில் வந்து அவர் பார்க்குறாரு தன்னோட சிஷியர்கள் சீடர்கள் எப்படி இது பண்ணுறாங்க சொல்லி அந்த லெவலில் பார்த்து அவர் வந்து அந்த அதை கண்குள்ள பார்க்கும்போது அந்த அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் சில விஷயம் கற்றுக்கிறார். எந்த அளவுக்கு சிஷியர்கள் நம்மளுக்கு வந்து சேவை பண்ணுறாங்கன்னு சொல்லி கற்றுக்கிறாரு. அந்த என்ன சொல்லுவாங்க அந்த என்ன சொல்லுவாங்க அந்த வணக்கங்களையும் மரியாதைகளையும் நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்து குரு பார்க்குறாரு. அடுத்தது என்னதுன்னா ஸ்ரீவாஸ் பண்டிட் வீட்லேயே கூட ஸ்ரீவாஸ் சைத்தன்ய மகாபிரபுவோட காலகட்டத்தில் ஸ்ரீவாஸ் பண்டிட் ஸ்ரீவாஸ் ஆச்சாரியர் கூட அவர் வீட்டில் கூட ஒரு வாட்டி வந்து வியாச பூஜை நடந்துச்சு.
அந்த டைமில் வந்து ஸ்ரீவாஸ் பண்டிட் வந்து நித்யானந்த பிரபுக்கு வந்து மாலை போடுவார், மாலை அர்ப்பணம் பண்ணுவார். ஆனால் அந்த மாலை வந்து நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவார், மகாபிரபுக்கு அர்ப்பணம் பண்ணுவார். என்னதான் நம்ம வந்து குருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, குருக்கு வந்து தன்னோட வணக்கத்தையும் தன்னுடைய மரியாதையும் நம்ம கொடுத்தாலும் அந்த வணக்கம் மரியாதை உண்மை யாருக்கு போய் சேருதுன்னா அது பகவான தான் போய் சேருது. என்னதான் நம்ம வணக்கம் மரியாதை நம்ம வந்து கொடுக்குறோமோ அது யாரு போய் சேருது, பகவானுக்கு போய் சேருது. குரு வந்து நம்ம சொன்ன மாரி குரு வந்து அது தனக்குள்ள வந்து எதையும் வந்து என்ன சொல்லுவாங்க, எதையும் வந்து குரு சிஷியர் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் சிஷியர் கொடுக்குற எந்த ஒரு சேவை அந்த வணக்கத்தையும் மரியாதையும் வந்து குரு வந்து தனக்குள்ள எப்பயுமே 1% கூட தனக்குள்ள வந்து சேர்த்து வச்சுக்க மாட்டார். குரு வந்து சொன்ன மாதிரி கத்துக்கிறார், ஒரு விஷயம் கத்துக்கிறார், கிருஷ்ணர் கத்துக்கிறார்னா அது எங்க எங்க கத்துக்கிறனா தன்னோட வியாச பூஜை காலகட்டத்தில், தன்னோட வியாச பூஜை நடக்கும் தருணத்துல தன் சிஷ்யர்கள் வந்து எந்த மாரி அளவுக்கு, நீங்க உண்மையான கோயில பாத்தீங்கன்னா ஒரு குருவோட வேச பூஜை வருதுன்னா குருவுக்கு வந்து எங்க செய்யறாங்க சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க, இந்த வருஷம் எங்க வேச பூஜை செய்யறாங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த வேச பூஜை அங்க நடக்குதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னேக்கே வந்து ப்ரிப்பரேஷன் ஓடும். அப்ப அதெல்லாம் குரு பாக்குறாரு, எந்த அளவுக்கு அவங்க வந்து காலையிலும் ராத்திரியும் பகலும் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் செய்யறாங்க, எந்த அளவுக்கு வந்து, ஏன்னா வந்து குருவோட வேச பூஜை டைம்ல வந்து சிஷியர்களும் வந்து ஒருத்தரும் வந்து அவங்களோட நினைச்ச மரியாதை படிப்பாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. அப்ப இதெல்லாம் வந்து குரு பார்க்கும் போது குரு வந்து அவங்க கிட்டேந்து அந்த 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 குருக்கு கொடுக்குற சேவைய, குரு கொடுக்குற மரியாதைய, குரு கொடுக்குற வணக்கத்தை அது வந்து குரு பார்த்து கத்துக்கிறாரு. இந்த அளவுக்கு சிஷியர்கள் நம்ம மேல வந்து பற்றுதல் பாசம் இருக்காங்க சொல்லி அந்த வேச பூஜை டைம் வந்து குருக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வேச பூஜை டைம்ல குருக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அது, அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, சிஷிய கிட்டேந்து அந்த விஷயத்த கத்துக்கிறது. ஏன்னா வந்து அந்த வேச பூஜை டைம்ல தான் வந்து சிஷ்யர் வந்து நிறைய வந்து சேவை செய்வாங்க, நிறைய எப்பவும் சேவை செய்வாங்க, பட் வந்து வேச பூஜை டைம்ல வந்து நிறைய அவங்களுக்கு வந்து மரியாதையும் அன்பும் வணக்கமும் செலுத்த குரு அந்த வேச பூஜை டைம்ல வந்து அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அது வந்து அப்சர்வ் பண்றாரு, பாக்குறாரு. அடுத்த விஷயம், ஒரு உண்மையான குரு வந்து என்ன சொல்லுவாங்க, கட்டுப்படுத்த முடியாது, நோ லிமிட்டட் கட்டுப்படுத்த முடியாது, என்ன குருவும் அன்லிமிட்டட் கட்டுப்படுத்த முடியாது, அன்லிமிட்டட். ஒரு குரு வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாது. குரு வந்து எந்த டைம் காலம் இடம் சூழ்நிலையினால எந்த மூணு விஷயத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. மூணு விஷயம் என்னது, காலம் காலம் இடம் சூழ்நிலை, மூணு விஷயத்தினாலையும் குருவை வந்து கட்டுப்படுத்த முடியாது. யாரு வந்து குருவை கட்டுப்படுத்துறாங்களோ அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வந்து லகுவாயிடுவார். லகுன்னு என்னதுன்னா வெரி லைட், லைட்னா என்னதுன்னா ரொம்ப வந்து லேஸ் ஆயிடுவார். குரு வந்து எப்போ வந்து கட்டுப்படுத்துறாங்களோ மற்றவங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க கட்டுப்படுத்தப்படுறாங்களோ, அதெல்லாம் கேட்டீங்க, குருவை மற்றவங்கனால கட்டுப்படுத்துறாங்களோ குரு வந்து என்ன ஆயிடுவாரு, ரொம்ப லைட் ஆயிடுவாரு. ஆனா குரு உண்மையாவே என்னது, குரு என்னைக்குமே வந்து ஹெவி, ஹெவின்னா என்னதுன்னா அவர் வந்து கட்டுப்படுத்த முடியாதவர். அப்புறம் குரு வந்து சில விஷயத்த கட்டுப்படுறாருன்னா, இல்ல சில காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் இடத்துக்கும் கட்டுப்படுறாருன்னா அவர் என்ன ஆயிடாருன்னா அவர் ரொம்ப லைட் ஆயிடாரு, லைட்டானா ரொம்ப வந்து மெதுமை ஆயிடாரு. ஆனா உண்மையான குருவோட பொசிஷன் என்னது, ஹெவி, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கானவர். நம் யார் வந்து என்ன சொல்லுங்க, குரு என்ன சொல்லுங்க, குருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, குருவோட என்ன சொல்லுங்க, குருக்கு குருக்கு வந்து முக்கியத்துவம் இல்லையோ அவர் வந்து சில விஷயத்தினால கட்டுப்படுத்தப்படுறாரு. யார் வந்து குருக்கு முக்கியத்துவம் இல்லையோ அவர் சில விஷயத்தை கட்டுப்படுத்துறாரு. யார் குரு கட்டுப்படுத்தப்படுறாரு, மோசமான குரு வந்து எப்பயுமே வந்து கட்டுப்படுத்த முடியாதவர். அப்ப அவர் வந்து சில சமயத்துல மற்றவங்கள கட்டுப்படுத்த போகும், சில சமயத்துல மற்றவங்கள கட்டுப்படுத்த போகும்போது அவர் என்ன ஆயிடறாரு, ரொம்ப வந்து ரொம்ப லேசாகிறாரு, அவர் வந்து தன்னோட நிலையில நிலைச்சு நிக்க முடியாது.
எதனால வந்து குரு வந்து கட்டுப்படுத்த முடியாது? ஏன்னா குரு வந்து எப்பவுமே வந்து பகவானோட நித்திய சேவையில் இருக்கிறாரு, அவர் கூட தொடர்பு இருக்காரு. குரு எதில் இருக்கிறாரு? அவர் பகவானுடைய தொடர்பில் இருக்காரு, எப்பவுமே அவர் தொடர்பு இருக்காரு. யாரு? குரு. பகவான், பகவான் வந்து ஆசிமா, ஆசிமான என்னதுன்னா கட்டுப்படுத்த முடியாது. பகவான் யாரு? ஆசிமா, கட்டுப்படுத்த முடியாது. அதே போலதான் குருவும் ஆசிமா, அவரும் கட்டுப்படுத்த முடியாதவர். குரு பகவான் எப்படி வந்து என்ன சொல்லுவாங்க கட்டுப்படுத்த முடியாதவர், நிலையானவரோ அதே போல குருவும் கட்டுப்படுத்த முடியாதவர், நிலையானவர். கட்டுப்படுத்த முடியாதவர், நிலையானவர் யாரு? பகவான். அதே போல குருவும் கட்டுப்படுத்த முடியாதவர், நிலையானவர். என்னத்துக்கு குருவோட அவசியம் தேவை? வாட் இஸ் நெசசிட்டி? நெசசிட்டி அவசியம் தானே பிரபு, அவசியம். எதுக்கு வந்து குருவோட அவசியம் என்ன? குருவோட அவசியம் என்னது? குரு வந்து இந்த உலகத்துல என்னத்துக்கு வந்து நடமாடி இருக்காரு? அடுத்த கேள்வி, குரு என்னத்துக்கு இந்த உலகத்துல நடமாடுறாரு? எதுக்கு வராங்க, எதுக்கு இங்க நடமாடுறாங்க? ஏன் நம்ம மாதிரி ஈன பிரிவுகளை வந்து காப்பாத்திருக்காங்க? அதேதான், கரெக்ட். ஜஸ்ட் சொல்லுங்க, யாரும் அமைதியாக கிடைக்க எல்லாம் சொன்னாதான் அப்போ வந்து நீங்க வந்து இங்க இந்த மனசு மூளை இங்க இருக்கும், இல்லைன்னா அங்கேயே ஓடிடும். குரு வந்து இங்க வர்றதுக்கு காரணம், ஒரே காரணம் என்னதுன்னா பகவானுடைய ஆசையினால, பகவான் இச்சையினாலதான் குரு இங்க வராரு. மற்றபடி வந்து குருவுக்கு இங்க வந்து ஒன்றும் செய்யற ஒரு அவசியம் அங்க இல்லை. ஏன்னா நம்ம பகவத்கீதை என்ன படிக்கிறோம், இந்த ஆன்மீக நிறைய பிரபு வந்து ஏக்கம் கிளாஸ் சொல்லிருக்காரு, ஆன்மீக உலகம் மரம், பௌதிக உலகம் என்னது? நிழல். அது இப்போ வந்து ஒரு உங்களுக்கு தலைக்கீழ குருபதிப்பையும் சொல்லுவாரு, உங்களுக்கு தலைக்கீழ தூக்கி தொங்க விட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? அதே போல ஆன்மீக உலகத்தோட தலைக்கீழ தான் வந்து இந்த பௌதிக உலகம், இந்த நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. அதே போல குரு வந்து இங்க வந்து செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவருக்கு பகவானுடைய ஆசையினால மட்டும்தான் இங்க வராரு. குரு வந்து இங்க வந்து பகவான் இச்சைக்காக இங்க வந்து அவருக்கு இங்க என்ன பிரச்சாரம் பண்றாரு? சனாதன தர்மத்தை பிரச்சாரம் பண்றாரு. என்ன தர்மம்? சனாதன தர்மம். சனாதன தர்மம் வந்து இந்த நாளுக்கு நாள் காலங்கள் ஓட ஓட நாளுக்கு நாள் வந்து அழிஞ்சுக்கிட்டே போகுது. என்ன அழிஞ்சிக்கிட்டே போகுது? சனாதன தர்மம் காலத்துக்கு காலம், டைமுக்கு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே போகுது. அதனால பகவான் வந்து இந்த சனாதன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக, பகவான் சனாதன தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக என்ன சொல்லுவாங்க, நிலைநாட்டுறதுக்காக அவர் நிலைநாட்டுறதுக்காக இங்க இந்த மாதிரி பக்தர்களை, அவரோட ஆன்மீக உலகத்தில் இருக்கிற பக்தர்களை இங்க இங்க வந்து வர வைக்கிறாரு. அப்ப அவங்க வந்து இங்க சனாதன தர்மம் வந்து என்ன சொல்லுவாங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஆன்மீக உலகத்துல என்ன சொல்றாங்க, ஆன்மீக உலகத்துல உயர்தரமான என்ன விஷயம் இருக்கோ, ஆன்மீக உலகத்துல என்ன உயர்தரமான விஷயம் இருக்கோ, அந்த உயர்தரமான விஷயத்த குரு வந்து அதை எடுத்துட்டு வந்து ரொம்ப எளிமையான விலையில, ரொம்ப குறைவான விலையில இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரு. புரியுதா? ஆன்மீக உலகம் வந்து என்ன, அது என்ன மாதிரி உலகம்? சந்தோஷமான இடம். ஆன்மீக என்ன மாதிரி இடம்? எப்பவுமே இன்பமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். குரு என்ன பண்றாரு, அந்த ஆன்மீக உலகத்துல இருந்து பகவானோட ஆசையினால கீழே இறங்கி வரும்போது அவர் ஆன்மீக உலகத்துல இருக்கிற உயர்தரமான விஷயத்தை எடுத்து ரொம்ப குறைவான விலையில, குறைவான ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் இங்க சாதாரண கீழே கலக்கிற இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்குறாரு. அந்த ரொம்ப குறைவாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப வந்து குறைஞ்ச விலையில சொல்றாங்களே, நான் சொன்ன குறைஞ்ச விலையை கொடுக்குறாரு. அந்த குறைஞ்ச விலையோட அர்த்தம் என்னதுன்னா நம்பிக்கை. குறைஞ்ச விலைனா என்ன, இங்க என்ன சொல்றேன்னா குறைஞ்ச விலை என்ன, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து என்னது? குறைஞ்ச விலை. உயர்தரமான விஷயம் சொன்ன அது என்னதுன்னா பிரேம, என்ன சொல்லுங்க, பிரேமதனா. பிரேமதனா வந்து பகவான் பக்தி, பிரேம பக்தி. அந்த பிரேம பக்தியை வந்து எடுத்துட்டு வந்து அந்த பிரேம பக்தியை வந்து குரு வந்து எடுத்துட்டு வந்து ரொம்ப குறைவான இதுல வந்து எல்லாத்துக்கும் ஸ்ரத்தை நம்பிக்கை கொடுத்து இங்க எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. இந்த உயர்தரமான விஷயத்த
அந்த குருவோட குருதேவரோட ஆர்மி குருவோட என்ன சொல்லுவாங்க, இங்க வந்து எல்லாருக்கும் இங்க இருக்க சாதாரண ஜீவாத்மா எல்லாருக்கும் வந்து சராசரியா சாதாரண மக்கள் எல்லாருக்கும் வந்து நாமத்தை கொடுக்கறாரு. யாருக்கு கொடுக்கறாருன்னா யாரு நம்பிக்கை இருக்கிறாங்களோ அவங்க கொடுக்கறாரு. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த நாமம் போய் சேருது, புரியுதா? அப்ப அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப 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 என்ன சொல்லுவாங்க விலை குறைவாக இங்க கொடுக்கப்படுது. பகவான் மேல நம்பிக்கை வந்து குரு ஒரு கருணையினால நம்மளுக்கு இங்க ரொம்ப குறைவா கிடைக்குது. அப்ப அந்த நம்பிக்கை யார் வளர்த்துக்கிறாங்களோ அந்த நம்பிக்கை வளர்த்துக்கு குரு வந்து என்ன பண்றது அந்த நாமத்தை கொடுக்கறாரு. குருதேவர் வந்து ஆன்மீக குரு வந்து என்ன மாதிரியான விஷயம் என்ன மாதிரி எந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க நிறைய விஷயத்த கத்துக் கொடுக்குறாரு, மொத கேள்வி. ரெண்டாவது விஷயம் வந்து என்னதுன்னா குரு வந்து எந்தெந்த வகையில சிஷ்யருக்கு கத்துக் கொடுக்குறாரு நிறைய விஷயங்களை, அதெல்லாம் அவர் எங்கேருந்து எடுத்திருக்கிறாருன்னா அந்த அவர் எப்படி எப்படி எப்படிலாம் சிஷ்யருக்கு சொல்லி கொடுக்குறாரு, நிறைய சொல்லி கொடுக்குறாருல. இப்போ புரோபாதரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோல்கொண்ட சமாராச்சு இருக்கட்டும், சைத்தன் சந்திர பிரபுவா இருக்கட்டும், பக்தி சோர தாமோதர மாராச்சு இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வர ஒவ்வொரு குரு வந்து ஒவ்வொரு அந்த சேம் விஷயத்த அவங்க சிஷ்யருக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே அதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா தன் குரு கிட்டேந்து கற்றுக்கிட்டது தான் அவங்க வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுக்குறாங்க. தன் குரு கிட்டேந்து கற்றுக்கிட்டத அடுத்த ஜெனரேஷன் கொடுக்குறாங்க. அவரோட குரு இப்ப கற்றுக் கொடுக்குறாருல, ஒரு குரு கற்றுக் கொடுக்குறாருல, அவர் குரு வந்து யாரா இருக்கணும்னா அவர் நித்திய சித்தாவாகணும். ஏன்னா நித்திய சித்தா குரு கிட்டேந்து கத்துக்கிட்ட ஒரு சீடர் தான் அந்த படிப்பினைய பிறகு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்ப நித்திய சித்தா இல்லாத குரு வந்து நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் ஒரு தொகையை சொல்லி கொடுக்க முடியாது. நித்திய சித்தா கிட்டேந்து கத்துக்கிட்ட ஒரு சீடர் தான் தன் அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த விஷயத்தை போய் கொண்டு சேர்க்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் சிஷ்யர்கள் வந்து தன் குருவுக்கு வந்து ரொம்ப 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 என்ன சொல்லுவாங்க ரொம்ப கிராண்டா ரொம்ப வந்து விமர்சனமா தன் குருவுக்கு தன் குருவோட மேல இருக்கிற அன்பை காட்டுறதுக்கு சிஷ்யர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த வியாச பூஜா காலகட்டத்தில் தன்னோட அன்பையும் தன்னுடைய சொல்லுவாங்க தன்னோட உள்ளுக்குள்ள இருக்கிற அன்பை தன் உள்ளுக்குள்ள இருக்கிற மரியாதை வந்து அந்த வேஷ பூஜை டைமில் தான் வந்து சிஷ்யர்கள் வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு வேஷ பூஜையும் தன் சிஷ்யர்கள் வந்து எல்லாரும் வந்து கிராண்டாக செய்வாங்க, ரொம்ப விமர்சனமாக செய்வாங்க. அது வந்து சும்மா வந்து வெளியே உள்ள அலங்காரத்துக்கோ வெளியே உள்ள இதுக்கோ எவங்க பார்க்கணும் இல்லை, தன் மனசுக்குள்ளே இருக்கிற குருவுக்கு மேலே மரியாதையும் அன்பையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் சிஷ்யர்கள் அந்த வேஷ பூஜை ரொம்ப கிராண்டாக செய்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் அடுத்த விஷயம் எத்தனை பேர் குருவோட குருவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவர் நடக்கிறாங்க, எத்தனை பேர் குருவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்க, அவர் மனசை புரிஞ்சு நடக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து குரு சொல்றத கேட்குறா. அதே போல யார் எத்தனை பேர் வந்து குருவோட பிரச்சாரம் அவரோட மூட் என்னது புரிஞ்சுக்கிட்டு அதை தன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்து கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க, பெரிய கேள்விக்குறி. எத்தனை பேர் வந்து குருவை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் குருவை புரிஞ்சுக்கிட்டு குருவோட ஆசை என்னது குருவோட இது என்ன சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் பின்பற்றுறவங்க எத்தனை பேர், எல்லாம் ரொம்ப குறைவு. ஒருத்தர் வந்து சிஷ்யர் ஒருத்தவங்க வந்து குரு கிட்ட அடக்கமாக உட்காந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு குருவோட விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த குரு கொடுக்குற கட்டளைகளையும் அந்த விஷயத்தையும் தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி அதை வந்து கடைசி வரைக்கும் நான் செய்வேன்னு சொல்லி தனது உறுதி எடுத்து சத்தியம் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் போது தான் உண்மையான வியாச பூஜை செய்யும் போது அப்போதான் அந்த வியாச பூஜைக்கு ஒரு அர்த்தம் ஏற்படுது. கேட்டுக்கங்க, யார் வந்து குருவோட குருக்கிட்ட உட்காந்து அடக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன் கேட்ட அந்த விஷயத்த குரு சொன்ன அந்த விஷயத்த
அதை வந்து தன் மனசுக்குள்ள உள்வாங்கி அந்த கட்டளை உள்வாங்கி தன் வாழ்க்கை ஃபுல்லா அதை கடைசி வரைக்கும் நான் வந்து பின்பற்றணும் சொல்லி சத்தியம் எடுத்துக்கிட்டு அதை பின்பற்றாங்களா, அப்போதான் அவங்க அந்த டைம்ல செய்ய போற வியாச பூஜை செய்யறாங்களா, அப்போதான் அந்த வியாச பூஜைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இல்லைன்னா வியாச பூஜை சும்மா வெறுமனே செய்யறதுல வந்து ஒரு ஒரு அர்த்தமும் இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை. எதுக்காக குரு சிஷ்யர் எடுத்துக்கிறாரு? எதுக்காக குரு வந்து சிஷ்யர்களை ஏற்றுக்கிறாரு? எதுக்காக குரு சிஷ்யர் எடுத்துக்கிறாரு ஏற்றுக்கிறாரு? எதுக்காக குரு சிஷ்யர் எடுத்துக்கிறாரு? சிஷ்யர் வந்து குரு எடுத்துக்கிறாரு ஒரே காரணம் என்னதுன்னா, அந்த சிஷ்யரை எடுத்து கிருஷ்ணரோட லீலையில திருப்பி கொண்டு சேர்க்கறதுக்கு தான் குரு வந்து சிஷ்யரை எடுத்துக்கிறாரு. எங்க கொண்டு சேர்க்கறதுக்கு? கிருஷ்ண லீலையில சேர்க்கறதுக்கு. அது குரு வந்து என்னைக்குமே வந்து என் சிஷியர் வந்து எனக்கு சேவை பண்ணணும், என் சிஷியர் வந்து எனக்கு வந்து அது பண்ணணும் இது பண்ணணும் சொல்லி குரு வந்து என்றைக்கும் வந்து நினைக்க மாட்டார். அதே போல தான் சிஷியர் உண்மையாக யாருன்னா, உண்மையாக ஆக்சுவலி சிஷியர் யாருன்னா டைரக்ட் பகவானோட சேவகன். அவர் வந்து பகவானோட சேவகன். குரு வந்து நடுத்தர பிரதிநிதி. அவர் வந்து சிஷியர்கிட்ட சேவை வாங்கி அந்த குருவுக்கு அர்ப்பணப்படுறதுதான் குருவோட வேலை. அதே போல குரு வந்து சிஷியர்கிட்ட வந்து நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ அது செய், நீ அது இதை செய்யும் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் டிமாண்ட் பண்ண மாட்டார். எதையும் வந்து அவர்கிட்ட வந்து டிமாண்ட் புரியுதா? டிமாண்ட் சொல்லுவாங்க தமிழ்ல. வற்புறுத்த மாட்டார். கரெக்டாக வருவோம். வற்புறுத்த மாட்டார், அது செய்யும் சொல்லி சொல்லி அதை வந்து டிமாண்ட் பண்ண மாட்டார். அப்போ அதே போல் நம்ம சொன்ன மாதிரி சிஷ்யர் வந்து சேவை செய்யும் போது பகவான் குருக்கு சேவை பண்ணும்போது குரு வந்து அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறாரு. அதை டைரெக்டாக குருவுக்கு கொடுக்க கிருஷ்ணருக்கு கொடுக்குறாரு. ஏன்னா ஏன் கிருஷ்ணருக்கு கொடுக்குறாரு? ஏன் சேவையை பகவான் குரு வந்து சிஷ்யர்கிட்ட சேவை எடுத்து ஏன் கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு? ஏன்னா நம்ம பகவத்கீதை நம்ம 2 வருஷம் படிச்சிட்டோம். குரு கிருஷ்ணர் யார்? அவர் தான் அனுபவிப்பாளர். அவர் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். கிருஷ்ணரை அனுபவிச்சாதான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, குரு சந்தோஷமா இருப்பார், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். ஏன் வந்து குரு குரு ஆக்சுவலி வந்து என்னதுன்னா, குரு வந்து தனக்குள்ள எப்போதுமே வந்து பகவானுக்கு சேவை செஞ்சிருக்காரு. குரு எப்பவுமே தனக்குள்ள எப்பவுமே சேவை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 24 நேரம் குரு அவரோட டைம் அவரோட நேரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, குருவோட சேவையிலே வந்து இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிற குரு எப்படி வந்து ஒன்னொருத்தக்கிட்ட சேவை எதிர்பார்க்க முடியும்? குரு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ள பகவான் சேவையில் இருக்கிறாரு. அப்ப குரு சேவையில் இருக்கும்போது எப்படி மற்றவங்ககிட்ட இருந்து சேவையை எதிர்பார்க்க முடியும்? அப்ப வந்து குரு வந்து யார் சேவை அவருக்கு பண்றாங்களோ அதை வந்து எடுத்து பகவான் கொடுக்கறது தான் அவர் வேலை. ஏன்னா குரு வந்து ஒரு சேவகர் தான், அவர் ஆல்ரெடி வந்து சேவையில் இருக்கிறாரு. வேற சொன்ன மாதிரி குரு வந்து எந்த ஒரு சேவையும் வந்து சிஷ்யர்கிட்ட வந்து சொல்லி கேட்கறது இல்லை, எதையும் வந்து பார்க்கறது இல்லை, எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. குரு எதிர்பார்க்கறது இல்லை. யாரு வந்து சிஷ்யர்கிட்ட இருந்து சேவை எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க வந்து உண்மையான சேவக பகவானோட சேவகராக இருக்க முடியாது. யார் சிஷ்யர்கிட்ட இருந்து உண்மையாக சேவையை எதிர்பார்க்கறாங்களோ, அதை செய்ய செய்ய எதிர்பார்க்கறாங்களோ அவங்க பகவானுக்கு சேவகனாக இருக்க முடியாது. யாருக்கு சேவகனாக இருக்க முடியாது? தேவன் பகவான சேவகனாக இருக்க முடியாது.